பகம் பிரபு, இவன் கூறுவது என்னவென்றால், இவன் இப்பொழுது நந்தியுடைய மிக அழகான சிலையை வடிவமைத்திருக்கிறானாம். நந்தியுடைய சிலையா? அகம், உனக்கும் நந்தியாருக்கும் போன ஜென்மத்தில் பகை ஏதும் இருக்கிறதா? எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதம் பிரபு, தாங்கள் செய்துள்ள மோதகங்கள் மிகவும் அழகாக உள்ளன. தாங்கள் செய்திருக்கும் மோதகங்களை பார்க்கும் பொழுது என் வயிற்றில் மூஷகம் ஓடுகிறது பிரபு. வயிற்றில் மூஷகமா? ஆனால் மூஷகன் இங்க இருக்கிறானே. அதுதானே பிரபு, பசி பொறுக்காமல் வெக்கத்தை துறந்து விட்டு அது வயிற்றை விட்டு வெளியே வந்து விட்டது. ஏதேனும் செய்யுங்கள். இங்கு அருகில் கௌதம ரிஷியின் ஆசிரமம் இருக்கிறது. அங்கே நமக்கு உணவு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னோடு வாருங்கள். நறுமணமே இவ்வளவு பிரமாதமாக இருக்கிறதே, உணவு எப்படி இருக்கும்? வணங்குகிறேன் தாயே. அட பாலகணேசா, தாங்களா? வாருங்கள், என்ன விசேஷம்? தாயே, பசிக்கிறது, உணவு ஏதாவது கொடுங்களேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் உணவு சமைக்கவில்லை, இறைவனுக்கு பிரசாதம் சமைக்கிறேன். இது பூஜை முடிந்த பிறகுதான் தங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தாங்கள் சற்று சமயம் கொடுத்தால் பூஜைக்கு பிறகு நான் சமைத்துக் கொடுக்கிறேன். ஆனால் தாயே, எனக்கும் என் நண்பர்களுக்கும் மிகவும் பசியாக உள்ளது, எங்களால் காத்திருக்கவே முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. அட, இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, முனிவர் தங்களை வெளியே அழைத்திருந்தார். வெயிலில் பசியோடு வந்ததால் அதை கூற மறந்துவிட்டேன். அப்படியா? அவர் என்னை அழைத்தாரா? ஆனால் அவர் தவத்தில் அல்லவா இருக்கிறார்? வாருங்கள் வாருங்கள், வேகமாக அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து ஓடிவிடலாம். ஆனால் பிரபு, இது நந்தி அவர்களே, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முதலில் வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம், பிறகு யோசிக்கலாம். ஆனால் பாலகணேசன் ஏன் அப்படி கூறினார்? ஐயோ இறைவனே, பாலகணேசா, தாங்கள் செய்தது தவறான செயல். தாங்கள் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிறுவன் தங்கள் மனைவியை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான். இது தெரியாமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது அகல்யா? எதற்காக என் தவத்தை கெடுத்தாய்? பரமசிவன் பார்வதி அவர்களுடைய புதல்வன் பாலகணேசனும் நண்பர்களும் வந்திருந்தார்கள். பாலகணேசனின் குறும்புத்தனம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஓம் நம ஸ்வாக. அற்புதம் பிரபு, தாய் அகல்யாவின் கரங்களின் பக்குவமே பக்குவம்தான். அதனால் தான் கேட்காமலே இவை அனைத்தையும் கொண்டு வந்து விட்டோம். ஆம், ஆனாலும் பிரபு, நாம் தாய் அகல்யாவின் அனுமதி பெற்றுதான் இந்த உணவை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்? என் தாயிடம் கூட நான் எப்பொழுதும் இப்படித்தானே செய்வேன். தாயிடம் இப்படி குறும்புத்தனம் செய்வது குற்றம் கிடையாது நந்தி அவர்களே. இல்லை பிரபு, நந்தியார் கூறுவது சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் இந்த உணவை அருந்த மாட்டேன்.
ஏன் அனைவரும் இப்படி அஞ்சுகிறீர்கள்? கௌதம முனிவர் உங்கள் அனைவரின் கழுத்திலும் வாளை வைத்து விட்டாரா என்ன? முனிவரே, தாங்களா? உயர்ந்த அறிவை பெற்ற பிறகும் தாங்கள் இப்படி திருடி இருக்கிறீர்களே. அப்படி இல்லை முனிவரே, இது திருட்டுத்தனம் ஆகாது, தாயிடம் செய்யும் குறும்புத்தனம். எதுவாக இருந்தாலும் பாலகணேசா, தாங்கள் செய்த செயல் குற்ற செயலில் தான் வரும். இதற்கான தண்டனை தாங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அதுவும் தங்களின் தாயார் கரங்களில் தான். இனி என்ன நடக்க போகிறது? இப்படி எல்லாம் நடந்து விட்டது என்று பார்வதி அன்னையாருக்கு தெரிந்து விட்டால் எங்கள் அனைவரின் கதியும் அதோ கதிதான். இல்லை முனிவரே, நிச்சயம் தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என் மகன் பாலகணேசன் நிச்சயமாக திருட மாட்டான். தாங்கள் ஜெகத் ஜனனி தானே, நீங்களே அந்த காட்சியை பாருங்கள் தாயே. நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ளு. அப்படி என்றால் என் மகன் செய்த தவறுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் முனிவரே. நான் தங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதி அளிக்கிறேன், இனி இது போன்ற தவறு நடக்காது. இதைத்தான் தாயே நானும் விரும்புகிறேன். நான் வருகிறேன். அம்மா, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பசி ஏற்பட்டு விட்டது. ஆனால் நான் தாய் அகல்யாவிடம் கேட்டேனே, அவர் உணவு கொடுக்கவில்லை. அவர் உணவு கொடுக்கவில்லை என்றால் நீ திருடி விடுவாயா? இல்லை அம்மா, நான் திருடவில்லை. தாய் அகல்யாவிடம் குறும்புத்தனம் செய்தேன். போதும் பாலகணேசா, இனி நீ கூறுவது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. இன்று நான் உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறேன். அதன் பிறகு நீ தவறியும் கூட எந்த குறும்புத்தனமும் செய்ய மாட்டாய். அம்மா, என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? கூறுங்கள் அம்மா. அம்மா, 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 பதில் கூறுங்கள் அம்மா. என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? பதில் கூறுங்கள் அம்மா. அம்மா, கூறுங்கள் அம்மா, எங்கே அழைத்து செல்கிறீர்கள் அம்மா? அடடா, இது இருட்டு அறையாயிற்று. அம்மா, தாங்கள் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எதற்காக என்னை கட்டி போடுகிறீர்கள் அம்மா? சிறிது நேரம் இங்கேயே இருந்தால் உன் மூளை சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேண்டாம் அம்மா, என்னை இங்கு விட்டு செல்லாதீர்கள். என்னை அழைத்து செல்லுங்கள். இனி இவ்வாறான தவறை நான் செய்ய மாட்டேன். அம்மா, கதவை திறங்கள் அம்மா. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து பிரபுவை விட்டு விடுங்கள் தாயே. அவர் செய்த தவறில் எங்கள் பங்கும் உள்ளதே தாயே. நான் அறிவேன், உங்கள் அனைவருடைய நட்புதான் என் மகன் பாலகணேசனை கெடுத்து விட்டது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவனை திருட சொல்லி தூண்டியிருப்பீர்கள். சென்று விடுங்கள் இங்கிருந்து, இல்லையேல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. தொண்டை வற்றிவிட்டதே. தண்ணீர் அம்மா, தண்ணீர். நீயா? நீ எப்படி இங்கே? நான் தான் உன்னை அங்கே கட்டி. அம்மா, இங்கே யாரும் இல்லையே. என்ன அது? ஒருவேளை என் பிரமையாக இருக்குமோ? இல்லை, வேற ஏதேனும் இங்கே இருக்கிறதா? அம்மா, மோதகம் கொடுங்கள். என்ன நடக்கிறது என்னை சுற்றி? எங்கு திரும்பினாலும் எனக்கு ஏன் பாலகணேசனை தெரிகிறான்? என்ன நேர்ந்தது அம்மா? என்னை கட்டி போட்டது வருத்தமாக இருக்கிறதா? அதனால்தான் மீண்டும் மீண்டும் என்னை காண வருகிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேனா என்று பார்க்க வந்தீர்களா? கூறுங்கள். பாலகணேசா, ஏன் இப்படி என்னோடு நீ விளையாடுகிறாய்? ஏன் எங்கு பார்த்தாலும் நீயே எனக்கு தெரிகிறாய்? நான் ஒன்றும் விளையாடவில்லை அம்மா, இதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறேன். சுற்றி வளைத்து பேசாதே கணேசா, உண்மை என்னவென்று எனக்கு கூறு. உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என் கட்டை முதலில் அவிழ்த்து விடுங்கள்.
என்று. ஆனால் மிகப்பெரிய சாகசக்காரன் என்று இன்றுதான் அறிந்து கொண்டேன். இல்லை அம்மா, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தன் தாயை விட அவன் பெரியவன் கிடையாது. தாங்கள் தான் எனக்கு அஸ்திவாரம் அம்மா. அகல்யாவின் சமையல் அறையில் இருந்து நீ உணவை எடுத்து சென்ற அந்த தருணம் மிகவும் நல்ல தருணமாகும். அது மட்டும் நடந்திருக்காவிடில் என் மகனுடைய இந்த காட்சி சுரூபத்தை என்னால் கண்டிருக்கவே முடியாது. சரி சரி, கைகளை சுத்தம் செய்து கொண்டு வா, நான் மோதகங்களை எடுத்து வைக்கிறேன். ஏன் அனைவரும் அப்படி சிலை போல் நிற்கிறீர்கள்? செல்லுங்கள், அனைவரும் கரங்களை சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள். அது சரி, மீண்டும் வெண்ணெய் தடவ ஆரம்பித்து விட்டீர்களா? ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. பாலகணேசா, என் இல்லத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாங்கள் வந்துவிட்டீர்களா சுவாமி? பிரசாதம். ராணி இந்துமதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்னை போன்ற பேரழகுடைய கணவனை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் இவ்வளவு பெரிய தொந்தியுடைய, இவ்வளவு நீளமான தும்பிக்கை உடையவன் மீது எப்படி செல்கின்றது? நான் அரசன் சித்ராங்கதன். என்னை போன்ற பேரழகன் யாராவது? பிரபு, நான் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றேன். பாலகணேசா, அவரை மன்னித்து அருளுங்கள். அவர் பேசியதற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். கருணை காட்டுங்கள். உங்களது அருளும் அன்பும் எங்கள் மீது இருக்க வேண்டும். நீ கூறுவது சரிதான் அகம். நந்திக்கு தொட்டதற்கெல்லாம் அதிகமாக கோபம் வருகிறது. எவ்வளவு பெரிய கோபக்காரன்! கோபம் வந்துவிட்டால் அவனுடைய முகம் மிகவும் கோரமாக மாறிவிடும். ஐயோ, சிறு குழந்தைகள் மட்டுமில்லை, பெரியவர்கள் கூட அந்த முகத்தை பார்த்தால் மிகவும் அச்சப்படுவார்கள். என்ன? ஐயோ இல்லை, தனியாக இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே நந்திக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தினமும் அவன் இது போன்ற நம் உடலை அமுத்தி விடுவான். சேவகனே, இவ்வளவு பலமாக வேண்டாம், நிதானமாக நிதானமாக. உனது தேகத்திற்குள் அந்த நந்தியின் ஆவி இறங்கிவிட்டதா? நந்தி, நீயா? இல்லை, அது வந்து நாங்கள் இருவரும். என் முகம் கோரமாக இருக்கிறதா? இப்பொழுது உங்கள் இருவரையும் நான் அச்சுறுத்துகிறேன். உன்னுடைய ஜாடை மொழி பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். முடியவில்லை நந்தி தேவா, மனசாட்சியே இல்லையா? என்ன நந்தி, என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்? மீண்டும் அந்த அகமும் பகமும் உன்னை தொந்தரவு செய்தார்களா என்ன? இல்லை பிரபு, அகம் பகமால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவர்களுக்கு பாடம் புகட்ட எனக்கு தெரியும். அரசர் சித்ராங்கதனை நினைத்தால் தான் எனக்கு கவலையாக உள்ளது. பிரபு, அவர் எப்பொழுதும் தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். தாங்கள் ஏதாவது செய்யுங்கள் பிரபு. அரசி இந்துமதி மிகப்பெரிய பக்தை என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அமைதி நந்தி, அமைதி. அரசன் சித்ராங்கதன் உருவமே அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். நந்தி, யாரது? என் முன்னால் வா.
இதோ உன் முன்னால் வந்துவிட்டேன், கூறு. அது நான் வேட்டையாடுவதற்காக வழி தவறி வந்து மாட்டிக்கொண்டேன். அரண்மனைக்கு செல்லும் வழியை காட்ட முடியுமா? நீ அரசன் சித்ராங்கதன் தானே, பேரழகன் அல்லவா? உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்தே வேட்டையாடலாம். அதன் பிறகு நீ தொலைந்து போகும் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் இந்த காடு எனக்கு சொந்தம். இங்கிருக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு அடிமையாகும். இது அந்த அரக்கியின் காடாயிற்று. அரசர் வேறு அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டாரு. வேண்டாம், நாம் அரசியிடம் கூற வேண்டும், இல்லையெனில் தவறு நடந்துவிடும். இல்லை பாலகணேசா, ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? என் கணவனை அந்த அரக்கி, இல்லை இல்லை, நான் என் பிரபு பாலகணேசனிடம் உதவி கேட்க வேண்டும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேசாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேசாய நமகா. கோ 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 குரும தேவ தேவ குரும தேவ. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கடினமாக உள்ளது. உஷகா, ஸ்லோகம் கடினமாக இல்லை, உனது அறிவுதான் கடினமாக இருக்கிறது. பிரபு பிரபு பிரபு! என்ன நந்தி, என்ன நேர்ந்தது? அரசர் சித்ராங்கதனை ஒரு அறைக்கு பிடித்து வைத்துள்ளார் பிரபு. அவள் அவரை திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் பிரபு. ஒருவேளை இதற்கு அந்த அரசர் சம்மதிக்கவில்லை என்றால் அவள் அவரை கொன்று விடுவாள். ஒரு வழியாக அரசனின் அந்த பேரழகு உருவம் அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதா? சரி வா மூஷகா, இன்று உனக்கு பாடம் முடிந்தது. வா, இன்று அந்த அரக்கிக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டுவோம். ஒப்புக்கொள் அரசனே, என்னை திருமணம் செய்து கொள். இல்லையே இப்படியே கிடந்து நீ இறந்து விடுவாய். அதன் பிறகு அனைவரும் என்னை குறை கூறுவார்கள். நான் உன்னை வேண்டுமென்றே கொன்றுவிட்டேன் என்று. திருமணம் செய்து கொள்ள உனக்கு மிகவும் அவசரமா அரக்கியே? நீங்கள் அனைவரும் யார்? அது சரி, பண்டிதர்களா? எனக்கு திருமணம் செய்து வைக்க வந்திருக்கிறீர்களா? அரக்கியே, அந்த அரசனை விட்டுவிடு. நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ என்னை அச்சுறுத்துகிறாயா? என்னையா? என்னை கண்டு இந்த உலகமே அஞ்சும். நீயோ என்னை அச்சுறுத்த கிளம்பி வந்து விட்டாய். நினைவில் கொள், இது என்னுடைய காடு, இங்கு என்னுடைய ஆட்சிதான் செல்லும். இங்கிருக்கும் இலைகள் கூட என்னை கேட்டுத்தான் அசையும். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்வதற்காக அல்ல, உனக்கு பாடம் புகட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் அனைவரையும் பிடித்து கொன்று விடுங்கள். கூட்டாளிகளை நான் என்ன செய்திருக்கிறேன் என்று துணிச்சல் கொண்டு விடுவேன் என்று என்னிடமே வந்து கூறுவாய்? அஞ்சு விடுவேன் என்று நினைத்தாயா? இப்பொழுது எனக்கும் ஒரு ஆசை வந்துவிட்டது. நீ என்னை கொல்ல வேண்டும், என்னை அச்சுறுத்த வேண்டும். என்ன, தவறாக ஏதேனும் கூறிவிட்டேனா? இல்லை அரக்கியே, நீ தவறாக எதுவும் கூறவில்லை. என் பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையான மனதோடு பக்தியோடு கேட்டாய், அதனால் உன்னுடைய விருப்பத்தை நான் அவசியம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன என்ன ததாஸ்து? அச்சுறுத்தும் வேலை என்னுடையது, உன்னுடையது அல்ல. நான் அஞ்ச மாட்டேன், யாரையும் கண்டு அஞ்ச மாட்டேன். யார் நீ? என்னை விட்டுவிடு, விட்டுவிடு என்னை.
மன்னித்து விடு, என்னை விட்டு விடு. நான் வாக்களிக்கிறேன், இனி இந்த பூலோகத்திற்கு வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு, இனி மறந்தும் இந்த பக்கம் வந்து விடாதே. பாலகணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய பேரழகால் நான் பித்து பிடித்து அலைந்திருக்கிறேன். அதனால் நல்லது எது கெட்டது எது என்பது தெரியாமல் இருந்துவிட்டேன். பிரபு, நான் தங்களையும் மிக தவறாக பேசிவிட்டேன். என்னை போன்ற பாவியை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் பிரபு. பாலகணேசா, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் கணவனின் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். பாலகணேசா, நான் எப்பொழுதும் அரசி உங்களுக்கு பூஜை செய்யும் போது அவளை தடுப்பேன். ஆனால் இன்றோ இவளுடைய உண்மையான பக்தியால் தான் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இன்றிலிருந்து அரசி மட்டும் கிடையாது, தினமும் நாங்கள் இருவருமே தங்களை பூஜிப்போம். அரசே, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது உன் அழகை கண்டு உனக்கு அகந்தை இல்லை. உன் மனைவியின் உண்மையான பக்தியாலும் நற்காரியங்களாலும் நீ இங்கு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாங்க வாங்க, யார் வேகமா போறாங்கன்னு பாக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும். போன முறை என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. மறுபடியும் நந்தி தேவருக்கு கோபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் உன்ன அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஏற்கனவே நீ பேசுறது புரியாது, அப்புறம் சுத்தமா சத்தமே வராம போயிட போகுது. என்ன சிரிக்கிறியா? நான் இவ்ளோ சொல்லியனே இந்த மாதிரி பண்றேன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. யார் என்னை அடித்தது? எனக்கு முன்னால் வந்து நில்லுங்கள். இங்க இருக்க, கீழே பார். நாங்கள் தெரியாமல் தான் உன்னை எடுத்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு. உனக்கு நான் யார் என்று தெரியுமா தெரியாதா? தெரியாது. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஏ மூஷகா, உனக்கு இவர் யார் என்று தெரியுமா? இல்லை பிரபு, எனக்கும் இவரை யார் என்றே தெரியவில்லை. சஞ்சனாசு, என்னுடைய பெயர் சஞ்சனாசு. என்னை தேவையில்லாமல் சீண்டி நீ தவறு செய்து விட்டாய் பாலகா. நான் இப்பொழுதே உன்னை கொல்ல போகிறேன். சஞ்சனாசுரன், இப்படியும் ஒரு பெயர் இருக்கிறதா? சஞ்சனாசூர். உனக்கு இவ்வளவு திமுறா? நீ யார் என்று கூறு. நான் தான் பாலகணேசன். ஓ, நீ தானா அது? நீயே வந்து என்னிடம் ஆட்டிக்கொண்டாய். உன்னிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு கைலாசத்தில் இருக்கும் உனது குடும்பத்தை கொன்று கைலாசத்தை நானே ஆட்சி புரிவேன். சம்சனாசுரா, முதலில் என்னிடம் உனது திறமையை காட்டு, பிறகு என்னுடைய தந்தையை காணலாம். ஏ பாலகா, உன்னை நான் என்ன செய்வது? முதலில் எனது பலத்தை பார், பிறகு உன்னை பற்றி நீ பேசலாம். என் பராக்கிரமத்தின் பலத்தை பார்த்தாயா? சஞ்சனாசுரா, உன்னுடைய இந்த பலத்தை அப்பாவி மக்களிடம் காட்ட நினைத்தால் உன் கதை முடிந்து விடும் என்பதை தெரிந்து கொள். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? கொன்று விடுவாயா? கொன்று விடு. என்னுடைய விருப்பமே அதுதானே. கொன்று விடு.
சஞ்சலா, அச்சோ, என்ன என்ன வாயிற்று? சஞ்சலா, உன்னுடைய கதை முடிந்தது. சஞ்சனாசுரா, என் பக்தர்கள் என்னிடம் உண்மையாக எதை கேட்டாலும் அதை கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையாகவே இதை வேண்டிக் கொண்டதால் நான் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. இருக்கும் வரை பாலகணேசனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன். இப்பொழுது நான் அதிக கோபத்தில் உள்ளேன். உங்களை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். சகோதரா, ஓடிவிடலாம், நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். எங்கே ஓடுகிறாய் சஞ்சலா? தங்களுக்கு தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. நந்தி தேவரே, தாங்கள் என்னோடு இருக்கும் வரை எனக்கு எதுவும் நடக்காது. மிக்க நன்றி பிரபு. பிரபு, என்னை கீழே இறக்கி விடுங்கள். வா மூஷிகா. பிரபு, எனக்கு மிகவும் அதிகமாக பசிக்கிறது. தாயாரின் கைகளில் செய்த மோதகத்தை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. மோதகமா? வா போகலாம். கேக்காம இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சொன்ன கேளு, அழாத. சொல்லு, பால கணேசரே வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லு. சத்தமா சொல்லு. மகாதேவா, பிரபு, நந்தி என்னிடம் கூறியதெல்லாம் உண்மைதானா பிரபு? ஆம் பார்வதி, அனைத்தும் உண்மைதான். நாம் அனைவரும் மீனாஸ் மலையில் வசிக்க செல்கிறோம். காரணம்? கூறுங்கள் மகாதேவா.
காரணம் என்னவென்று கூறுங்கள். காரணம் இருக்கிறது. ரிஷி தக்ஷனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி. வாக்குறுதியா? அது என்ன வாக்குறுதி தந்தையே? தக்ஷன் ரிஷி மற்றும் அவரோடு இருக்கும் குருமார்களுக்கெல்லாம் நாம் இங்கு இருப்பதால் பக்ராசுரன் ரிஷிமார்கள் மேல் தாக்குதல் நடத்துகிறான். அவர்களுடைய தவத்தை கலைக்க நினைக்கிறான் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கிவிட்டார்கள். என்ன அநியாயம் இது? தீயவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு காப்பவர்களை தண்டிப்பதா? அப்படி என்றால் சுவாமி, நாம் நம் இருப்பிடத்தையே துறக்க வேண்டுமா? அம்மா, தாங்கள் இதையெல்லாம் விடுங்கள். என் வயிற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். வேகமாக எனக்கு மோதகம் கொடுங்கள். மிகவும் நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பயணமா? என்ன பயணம் மகனே? மினஸ் மலையில் நாம் வசிக்க வேண்டும் என்றால் அதற்கு உகந்த இடத்தை தேட வேண்டும் அல்லவா? சரிதானே தந்தையே? வர வர உனக்கு குறும்புத்தனம் அதிகமாக விட்டது பாலகணேசா. இதெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. என் உண்மையான குறும்புத்தனத்தை இனி பார்க்க போகிறீர்கள். பாலகணேசா, வர வர நீ விடுகதை போட்டு பேச ஆரம்பித்து விட்டாயே. இப்பொழுது எந்த குறும்புத்தனத்தை பற்றி பேசுகிறாய்? குழந்தைகள் அவர்களுக்குள் பல ரகசியங்களை வைத்திருப்பார்கள் பார்வதி. அது அப்படியே இருக்கும் வரை நல்லது. சரிதானே கணேசா? செல் மகனே, வெற்றியோடு திரும்பி வா. கார்த்திகேயா, மினஸ் மலையை சென்றடைய என்னிடம் ஒரு அருமையான வழி உள்ளது. நாம் அனைவரும் அங்கே ஓடி செல்லலாமா? நீ கூறுவது போன்றே செய்யலாம். நான் தயார். அப்படி என்றால் சரி, நாம் இருவரும் அவரவர் வாகனத்தில் செல்லலாம். மற்றவர்கள் ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து விடுங்கள். தங்களின் இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை பிரபு. அனைவரும் சோர்ந்து விடுவோம். இவன் இரண்டு விஷயங்களை கூறுகிறான். முதல் விஷயம், ஓடிச் செல்வதற்கு இவன் தயாராக இருக்கிறான். இரண்டாவது, நந்திக்கு ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனம் என்று. கோபம் வேண்டாம் நந்தியாரே, ஓடிச் செல்ல தயாராக இருங்கள். வேலை முடிந்ததா? முடிந்தது பிரபு. மிக்க நன்று. ஒன்று, இரண்டு, மூன்று. அடடா கார்த்திகேயா, இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? நீ கூறுவது சரிதான். இந்த இடத்தின் அழகு விரைவில் இதிகாசத்தில் இடம்பெற போகிறது. தாயார் கூறியது சரிதான். நீ அதிகமாக விடுகதை போட்டுதான் பேசுகிறாய். இல்லை, இது விடுகதை கிடையாது. நான் கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை. அதோ பார். இப்படி திடீரென வந்து நம்மை முறைத்து பார்ப்பவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. ஆனால் பகைவர்களாக இருக்க வாய்ப்புண்டு. பகைவர்களா? ஏன் இவர்களுக்கு தெரியாதா நம்மிடம் மோதினால்? செய்ய வேண்டியிருக்கும் போல இருக்கிறது. சரியாக கூறினாய். அடடா அற்புதம், இப்படி கூட ஒரு சண்டையில் நாம் வெற்றி பெற முடியுமா? வெறும் சக்தியும் பலமும் மட்டும் இருந்தால் போதாது, மூளையும் இருந்தால் தான் வெற்றி பெறலாம். சேவகர்களை வெற்றி கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பாலகணேசா. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் பாலகணேசா? இந்த மீனஸ் மலையை நீ ஆக்கிரமிக்க நான் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மலை முழுவதும் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் உன்னை வரவேற்கிறேன் பக்ராசுரா. ஆனால் நீ இவ்வளவு சுலபமாக என் வலையில் விழுந்து விடுவாய் என்று நான் நினைக்கவில்லை. என்ன கூறுகிறாய்? புரியுமாறே உன்னிடம் கூறுகிறேன். மீனஸ் மலையில் எந்தவித அற்புத சக்தியும் கிடையாது.
உன்னை இங்கே வரவழைப்பதற்காகத்தான் அவ்வாறு கூறினேன். என்னிடம் விடுகதை வேண்டாம் கணேசா, நேரடியாக கூறு. சரி, கூறுகிறேன் கேள். நான் தான் மூஷகன் மூலமாக மீனஸ் மலையில் அற்புத சக்திகள் இருக்கிறது என்று தர்ஷன் ரிஷியிடம் கூறுமாறு கூறினேன். அதை அடைய நான் செல்கிறேன் என்றும் கூறினேன். நான் அப்பொழுதே அறிவேன், இதை கேட்டவுடனே நீ இங்கு வந்து விடுவாய் என்று. இப்பொழுது நீயும் வந்து விட்டாய். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து சென்று விடு. மன்னிப்பா? நானா? அதுவும் உன்னிடமா? உங்கள் அனைவரையும் நான் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். தாக்குங்கள். போருக்கு தயாராகுங்கள். சற்று பொறுங்கள் பிரபு, தாங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீர்களா? நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இம்முறை இந்த யுத்தத்தில் நான் பலத்தோடு சேர்த்து மூளையையும் பயன்படுத்துவேன். அப்படியே ஆகட்டும் நந்தி அரசே, தாங்கள் அவரோடு போரிட விரும்பினால் போரிடுங்கள். வெகு தூரம் பயணித்து வந்ததால் நானும் கார்த்திகேயனும் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். மிக்க நன்றி பிரபு. இவன் என்ன கூறுகிறான் பகம்? உன்னுடைய மூளையை மனதார பாராட்டுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுதாவது இவனுக்கு புத்தி வந்தது. என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சென்று தாக்குங்கள், அனைவரையும் கொன்று விடுங்கள். சிவனுடைய வாகனம் நந்தி, அந்த வாகனத்தின் மேலே முதலாளியை சவாரிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். போர் புரியக்கூடாது, உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இவனை பார்ப்பதற்கே மிகவும் அருவறுப்பாக இருக்கிறதே. ஆனால் சாட்சாத் யமனுடைய சொரூபம் மகாதேவனின் வாகனம் நந்தியிடம் ஜெயிக்க முடியாது. நீ நலமாக இருக்கிறாயா? சிறுவர்களின் விளையாட்டு போதும், உங்களுக்கு துணிவிருந்தால் சகோதரர்கள் இருவரும் என்னுடன் மோதுங்கள். இருவரோடும் மோத வேண்டும் என்று எதற்காக ஆசைப்படுகிறாய்? என்னுடன் மட்டும் மோதிப்பார். அப்படியென்றால் வா, என்னை நீ மோதி வெற்றி கொள். இல்லையே, நான் உன்னையும் உன் சகோதரனையும் நண்பர்களையும் தந்தை மகாதேவனையும் தாய் பார்வதியையும் அனைவரையும் என் காலுக்கு கீழ் நசுக்கி கொன்று விடுவேன். வா, வந்து என்னை கொள். என்ன நேர்ந்தது? என் பக்தர்கள் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையோடு இருக்க வேண்டும். நீ உண்மையான பக்தியோடு கேட்டுவிட்டாய், ஆகையால் உன்னுடைய இந்த விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னை நான் சமாதானப்படுத்தி விடுவேன், ஆனால் அம்மாவிடம் எதுவும் கூறிவிடாதே. எனக்கு தெரியாமல் எங்கே செல்வாய், என்ன செய்வாய் கணேசா? ஒரு தாய்க்கு தன் குழந்தையை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிடும். எதற்காக உன்னுடைய உயிரை பணையம் வைத்து இப்படி செய்தாய்? அம்மா, என் செவியை விடுங்கள், கிழிந்து விட போகிறது. நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா. மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். எங்களை காக்கும் பிரபுவை விட்டுவிட்டு அசுரர்களின் பேச்சை கேட்டுவிட்டேன். நாங்கள் செய்யவிருந்த மிகப்பெரிய பாவத்தில் இருந்து எங்களை பாலகணேசர் காப்பாற்றிவிட்டார். ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், குள்ளநரி, பாம்பு மற்றும் தீயவர்களை என்றுமே நாம் நம்ப கூடாது. சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் இவர்கள் அனைவரும் நம் அழிவிற்கு காரணமாகி விடுவார்கள். தாங்கள் ஒரு அறிவு கடல் பாலகணேசரே. பாலகணேசர், ஹம்?
என்னடா செய்கிறாய்? பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம். பால கணேசா, அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா. இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான். அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன, என்ன செய்வதம்மா? தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम। अजय हो, अजय हो, अजय हो, अजय हो, अजय हो। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम।
मन मोहक मन भावन नटकट मूषक गण सब भागे हैं सरपट हो मन मोहक मन भावन नटकट मूषक गण सब भागे हैं सरपट विघ्न विनायक संकट मोचन वक्र तुंड कजरारे लोचन झूमे गाए बाल गणेश भक्त जनों के कटे कलेश इतना ज्यादा शोर पार्वती आई उस ओर डरकर माता उमा के आगे दुम दबाकर मूषक भागे पर अपनी धुन में मस्त गजानन थिरक रहे हैं भूल के तनमन கணேசா என்ன நடக்கிறது இங்கே இப்படி சத்தம் போடாதே உன்னுடைய தந்தை தவத்தில் மூழ்கி இருக்கிறார் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது மன்னித்து விடுங்கள் அம்மா அவருடைய பொருட்களை பரிகாசம் செய்யக்கூடாது அவருக்கு கோபம் வந்துவிடும் அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் வணங்குகிறேன் ஆச்சாரியரே சிரஞ்சீவி பவ நான் உனது தந்தை அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன் மன்னிக்க வேண்டும் முனிவரே அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார் தங்களால் அவரை தரிசிக்க இயலாது நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன் அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம் அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும் தாங்கள் சென்று பிறகு வாருங்கள் நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன் அது நடக்காது முனிவரே அரியா சிறுவனே பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது மிகப்பெரிய அவமானம் இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள் நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய் பிரபு இது இறைவனின் ஆயுதமாயிற்றே Ah!
பரசுராமா! மன்னித்து விடுங்கள் இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள், இதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடமா சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்து விட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பால கணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப் போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். அசுர அரசே! அசுர அரசே! அசுர அரசே! அசுர அரசே! அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ, அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா! அரசே! சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்தக் கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே, மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராகவை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே. இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படி என்றால் மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளேன். மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே? அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பாலகணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்
அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படி என்றால் எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாக கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவ ஸ்வாஹ. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். மகரிஷிகளே, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஸ்வாஹ. மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிட. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே? அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூஷகனோ விதூஷகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுர அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். ஏற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்னாகுமோ? ஏன் என்னவாயிற்று அரசே? என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும். தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. ஆ! 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 ஆ
இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா. உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. வேண்டாம், உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னாசுரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எனக்கு பசியாக உள்ளது.